வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். எம் வி நீரிழிவு மற்றும் பேராசிரியர் எம் விஸ்வநாதன் நீரிழிவு ஆராய்ச்சி மையம் எம் வி சர்ஜிபுட் என்பதை வெளியிட்டது. சென்னை டிசம்பர் 2023 டிசம்பர் 3 தேதியன்று சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு எம் வி நீரிழிவு மற்றும் பேராசிரியர் எம் விஸ்வநாதன் நீரிழிவு ஆராய்ச்சி மையத்தில் எம் வி சர்ஜிபுட் வெளியீட்டு விழா மாபெரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எம் வி சர்ஜிபுட் என்பது இந்தியாவில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஆஃப்லோடிங் சாதனமாகும். இது நீரிழிவு பாதம் உள்ளவர்களுக்கு காயம் குணமடைவதை மேம்படுத்தும் வகையில் செலவு குறைந்த பாதணிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டது. நிகழ்ச்சியானது பொதுவான பாத பராமரிப்பு மற்றும் நீரிழிவு நோயால் பாதங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. நிகழ்வின் ஒரு பகுதியாக நீரிழிவு பாத தொற்று அல்லது காயம் உள்ளவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவுகளை புகழ்பெற்ற இந்த நிறுவனம் பெருமையுடன் வழங்கியது. நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக சென்னை மருத்துவக் கல்லூரி இயக்குநரகத்தின் மருத்துவக் கல்வி இயக்குநர் டாக்டர் ஜே சங்குமணி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். எம் வி சர்ஜிபுட் அறிமுகம் என்பது இந்நிகழ்வின் முக்கிய சிறப்பம்சமாகும். உலக தரத்திலான நீரிழிவு பாத சிகிச்சை மற்றும் காயங்களை விரைவாக குணப்படுத்துவதற்கான நவீன கால் பராமரிப்பு சாதனங்களை மலிவு விலையில் வழங்குவதன் மூலம் சமூகத்திற்கான அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை இந்த முயற்சி அடிக்கோட்டிட்டு காட்டுகிறது. இதனையொட்டி நீரிழிவு கால் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட பலரின் கை கால்களை காப்பாற்ற உதவுகிறது. அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஸோ சக்கர வியாதி ஒரு 10 கோடி மக்களுக்கு இருக்கு. இந்த 10 கோடி மக்களுக்கு 2 கால் இருக்கு. இந்த 2 காலில் கொண்டு வந்தா, இந்த காலில் கொண்டு வந்தா கொண்டு ஆறதுக்கு வந்து ஆஃப்லோடிங் ரொம்ப தேவை. ஆஃப்லோடிங் சொல்றது அந்த அழுத்தம் ரிமூவ் பண்ணும். நம்ம என்ன மருந்து வச்சாலும் என்ன மாத்திரை கொடுத்தாலும் என்ன ஆன்டிபயோட்டிக் ஏற்றினாலும் அது குண்டு ஆறாது. ஒரு ஆள் ஆஃப்லோடிங் பண்ணும். ஆஃப்லோடிங் டிவைஸ் இருக்குது, ஆங்கிள் ஹை நீ ஹை இருக்குது, மாவுக்கட்டு இருக்குது. 3 டைப் ஆஃப் ஆஃப்லோடிங் நாட்டில் இருக்குது. மாவுக்கட்டு போட்டால் அது க்ளீன் பண்ண முடியாது, ஊண்டு இருந்தால் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ ரிமூவபிளாக இருக்கும். ரிமூவபிள் காலையிலேருந்து ரிமூவ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு திருப்பி போடணும். அந்த மாதிரி ஒரு ஆஃப்ரோடிங் டிவைஸு நம்ம நாட்டில் இல்லை. நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். வெளிநாட்டிலேருந்து யூரோப்லேருந்து 12,000 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணிட்டோம். 3,000 ரூபாய்க்கு இது தயாரிச்சோம். இது வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டோட கம்பேர் பண்ண ஒரே மாதிரி இருக்கும். நம்ம ஒரே மாதிரி இருக்கோம். அண்ட் இது கம்பேர் பண்ணி ஒரு ஸ்டடி பண்ணோம். 25 பேர் அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இருக்கு. ஒரே ஹீலிங் டைம், ஒரே வூண்ட் சைஸ் குறையிற டைம், வூண்ட் சைஸ் குறையிறது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. இது எம் வி சர்ஜிபுட். இது வந்து ராய்புரத்தில் சென்னையில் தயாரிக்கப்பட்ட ஆஃப்லோடிங் டிவைஸ் அண்ட் இட்ஸ் கம்பேரபிள் டு யூரோப். இது எம் வி சர்ஜிபுட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் பெருமைப்பட்டிருக்கேன். இது வந்து இந்திய மக்களுக்கு, இந்தியாவில் தயாரித்து இந்திய மக்களுக்கு ஒரு பரிசாக கொடுக்குறாங்க. இது வந்து இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் ஆல் ஃபர்ஸ்ட் அட் எம்பி ஹாஸ்பிட்டல் ராய்புரம். இது இந்தியா மக்களுக்கு நம்ம ஒரு பரிசாக கொடுக்குறோம். நம்ம அளவு கட் பண்ணி அளவு செஞ்சு இது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு. இது மேட்டு வாட்டர், இது மேட்டு வாட்டர் ஒரு 2 நாள் ஆகும். இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 மாதம் ஆகும். இந்த ஸ்டடி கம்ப்ளீட் பண்ணி, ஸ்டடி பப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இது செய்யணும். பல்க் இது இந்த அவுட்டர் சோல் வந்த சிஎஃப்டியில் இந்த இன்சோல் உள்ளே இருக்கிற இன்சோலும் சிஎஃப்டியில் வரும். இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி கிடச்சிட்டு செய்கிறோம். 1 மாதம் ஆகும் செய்கிறோம். 1 மாதம் 2 மாதம். பட் இது வரைக்கும் அது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்லை. ஸோ இது ஆஃப்ரோடிங்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் கான்செப்ட். யூ ரெடியூஸ் அ ப்ரெஷர். ப்ரெஷர் வந்து அழுத்தம். அந்த இடத்துலேருந்து
அவர் எடுக்கலைன்னா அந்த எலும்பு அவர் சொன்னார், நம்ம சீஃப் கெஸ்ட் சங்குமணி சார் சொன்னார், 26 போன்ஸ் இருக்குன்னு சொன்னார். அந்த எலும்பு பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கும்போது நடக்கும்போது இடிக்கும், இடித்து அது அங்கே கொடுவாங்க. அந்த புண்ணு எலும்புகளை ஏறி இன்ஃபெக்ஷன் ஆகி பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்.